அந்த வங்கி வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இடக்கு முடக்காத ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னு சரி அப்படி கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அதில் வைக்கிறீங்களவோ என்ன வைக்கணும், வங்கி வட்டியில வாங்கலாம் இந்த வட்டி வாங்கலாம்னு சொன்னா இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் வாங்கலாம்னு ஆதாரத்தை சொல்லணும், இந்த ஹதீஸ் அடிப்படையில் வாங்கலாம்னு அதை விட்டு போட என்ன செய்யறாங்கன்னா சரி அப்படி சொல்றீங்கல்ல, அப்ப வங்கியில் கணக்கு வைக்காதீங்க அனுமதி என்ன அப்படின்னு ஆளுங்க என்னது அப்படி நீங்க நினைக்கக்கூடியவர்களா இருந்தால் அது வங்கியில் வட்டியில வாங்கிறதுதான் நடக்கிறது, அதுல கொண்டு உங்க பணத்தை கொண்டு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இப்படி பணத்தை போடுவது நிர்பந்தத்திற்காக போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவளே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க, பணத்தை கொண்டு வங்கியில் அவர்கள் டெபாசிட் பண்ணுகிறார்கள், பண்ணிட்டு என்ன செய்யறாங்க வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்லை, நாங்க வந்து நிர்பந்தத்திற்காக வந்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய நிர்பந்தம்லாம் கிடையாது, வீட்டில் வச்சா பாதுகாக்கலாம், யார் உங்களை கட்டாயப்படுத்தலாம், நிர்பந்தம்னா ஏதாவது பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படும், அதனால என்ன செய்யும், நீங்க அப்படி நீங்க உண்மையாளர்களா இருந்தால் அவர் கேட்கிறா இது நீங்க வங்கி வட்டி வாங்கக்கூடாது என்பதில் உண்மையாளர்களா இருந்தால் வங்கியில கணக்கு நீங்க வைக்கக்கூடாது, அது மட்டும் என்ன நிர்பந்தம்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இதோட வாதமா இருக்கே தவிர என்ன வாதம் இல்ல, வாங்கலாங்கிறது ஆதாரம் உடனே காணாம் எதிர்கேள்விதான் கேட்கிறாங்க. அப்ப அது கணக்கு வைக்காத, இப்ப கணக்கு வைக்க கணக்கு வைக்கிறது தப்பா, அதை நம்ம விளைவிக்கணும், கணக்கு வைக்கவே கூடாதுங்கிறாங்க, நம்ம வட்டி வாங்க கூடாதுங்கிறோம், வட்டி அடிப்படையில வச்சு வட்டிக்கும் கொடுக்குறாங்க, வேற வேற விஷயங்களே அவங்க செய்யறாங்க, அவங்க சொல்லப்படி ஷேர் மார்க்கெட்டு அது இது தொழில் துறை எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை முதலீடு பண்றாங்க, அதெல்லாம் உண்மைதான், அப்படியெல்லாம் கொஞ்சம் பல விதமா அவங்க சம்பாதிக்கிறாங்களே அதுல வட்டிக்கு தானே விடுறாங்க, நம்ம கொண்டு பணத்தை போட்டோம்னு சொன்னா அது வட்டிக்கு தான் விடுறாங்க, அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்முடைய பணத்தை கொண்டு போடலாமா, நிர்பந்தத்துக்கு தான் அது போடுறோமானா நிர்பந்தமே கிடையாது, சும்மாவே போடணும், நிர்பந்தத்துக்கு தான் நீங்க போட வேண்டியது இல்லை, நீங்க வட்டி வாங்கலேங்கிற நிலையில இருந்தால் அவன் வட்டி லேவாதேவி நடத்துற வந்த போய் என்ன நீங்க உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கலாம். இதுல எதை மட்டும் நீங்க பார்க்கணும், நானேதான் பார்க்கணும், ஒரு அஞ்சு வேலையும் தொழக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கிறாருங்க, நான் கேட்க உங்கள்ட்ட கேட்கிறேன், அஞ்சு வேலையும் தொழக்கூடிய முஸ்லீம் ஒரு நோம்பு விட மாட்டாரு, சொன்னத்தான அடிப்படையில் எல்லாத்தையும் செய்வாரு, வாழ்க்கையில கடைபிடிப்பாரு, ஆனா கொடுத்தா காசு கொடுத்து திருப்பி வராது, இப்படி ஒரு ஆள் இருக்காரு. இன்னொருத்தன் வந்து பிள்ளையாளர்களுக்கு வரமாட்டான், பிள்ளையாளர்களுக்கு நோம்பு வைக்க மாட்டான், ஆனா அவன் என்ன பேரு, அது நானே அப்படி ஒரு ரோட்ல விட்டு வார்த்தை கேட்டக்கூடாதுன்னு என்ன செய்வான், பயப்படுவான். இப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வைக்கிறது யாரு கொண்டு கொடுப்பீ, நீ யாரு கொடுப்பியா, அஞ்சோட தொழுவார் போனால் போயிட்டு வந்து கொடுப்பீங்களா, இவன் கொடுத்தா எது எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு ஃபிட்டா நம்ம பார்க்கணும், தொழுகைக்கு ஜமாத்து இமாமத்து நிலத்திற்கு அது ஃபிட்டா நம்ம பார்க்கலாம், நம்ம காசை கொடுக்கணும் திரும்பி வரணும்னு சொன்னா அது அந்த தகுதி உனக்கு இருக்குதான்னு நீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க தொழில் பார்த்துக்கலாம், அவன் தான் அவன் தொழுவார் அவரு ஏன் பத்திரம் ஏமாத்திட்டு போறாரு அப்படின்னு நம்ம கொடுப்போமா, இந்த பணத்தை கொடுத்து வைப்பதுல வந்து எது ரிட்டர்ன் உறுதியாக இருக்கிறதோ திரும்பி வருவதற்கு எதுல கேரண்டி அதிகம் இருக்கிறதோ அந்த வழியை தான் நம்ம என்ன செய்வோம், சேர்ந்திருக்கிறோம், வாழ்க்கையில சேர்ந்திருக்கிறோம், வாழ்க்கையில சேர்ந்திருக்கிற ஆதாரம் ஆயிடாது, வாழ்க்கையில சேர்ந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறார்கள், அவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்காக நானும் எதிர்கேள்வி கேட்டு ஆதாரம் சொல்றதுதான், நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு பேங்க் எல்லாம் விட்டுங்க வங்கி எல்லாம் விட்டுருங்க, நீங்களே ஒரு பணத்தை திரும்ப ஒரு ஆட்டை கொடுத்து நினைக்கிறீங்க, எப்படி சூஸ் பண்ணுவீங்க, அவருடைய தொழுகை விபாதத்தை எப்படி சூஸ் பண்ணுவீங்களா, அவர் நாணய நேர்மையில எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தனா இருந்தா கூட அவன் நேர்மையா இருந்தா அவன் தான் கொடுப்போம், இந்த கொடுத்தா மோசம் இல்ல நானே அப்படி கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சில பேர் எடுத்திருப்பார்கள், அவங்களுடைய பத்து வருஷம் இருபது வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க நாணய நேர்மைக்கு சில பேர் எடுத்திருப்பார்கள், சில பேர் இப்பாதத்தை தீன விஷயத்தில் ரொம்ப நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள், பண விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நேர்மை நாணயம் இருக்காது, இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார், ரெண்டும் இருக்கிறது. அப்ப நாம எப்படி தேர்ந்தெடுப்போம், எல்லாரும் இப்படி தேர்ந்தெடுக்கிறோம், ரிட்டர்ன் கரெக்டா அவர் கொடுத்து அமானிதமா கொடுத்து வைக்கிறோம், திருப்பி ஒழுங்கா தரணுமா இல்லையா, அவன் வந்து அவன் வேற மாதிரி தப்பான தொழில் செய்யறாங்க நீ பார்க்க வேண்டியது இல்ல, திருப்பி கொடுத்தாலும் திருப்பி கரெக்டா வரணும்னு பாக்கணுமா இல்லையா, அந்த அடிப்படையில வந்து இவர்களும் கூட என்ன செய்யறாங்க என்று கேட்டா நிர்பந்தம் இல்லாத நேரத்திலையும் இவர்களுக்கு ஒரு ஆழ்த்த வங்கி விட்டுட்டு ஒரு ஆழ்த்த கொடுத்து வைக்க தேவை ஏற்பட்டா கூட அந்த ஆளை இப்படித்தான் செலக்ட் பண்றாங்க, எப்படி கரெக்டா இருப்பான, பணத்துல கரெக்டா இருப்பானா, நாணயத்துல கரெக்டா இருப்பானா, இப்ப இதுக்கு வந்து நம்ம சரி இப்ப நம்ம வங்கியில கொண்டு வைக்கிறோம், அவங்க வந்து அவங்களுடைய தொழில் என்ன பட்டி அடிப்படையில் அவங்களும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற வகையான காரியங்களை ஈடுபடுறாங்க, அப்படியான ஒரு இடத்துல பணத்துக்கு பாதுகாப்புங்கிறது தான் கொஞ்சம் வைக்கிறோம், ஒரு நபர்கிட்ட கொடுத்தா இல்லைன்னு சொல்லிடுவான், ஒரு வங்கியில கொடுத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு நபர்கிட்ட கொண்டு கொடுத்து வைக்கலாம், நபர் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும், போச்சு கணா போச்சு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவான், இது காணா போனா கூட அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்கும் பொழுது
ஒரு அதிகபட்சமாக இழக்கிறது வாய்ப்பு கிடையாது. திவாலா போனா மட்டும்தான், அது ரொம்ப 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 ரேர். மனுஷன் திவாலா போறது, திவாலா போய்விட்டதாக பொய் சொல்வது அதிகம். திவாலாவும் போயிடுவான், திவாலா போகாம என்ன செய்வான், ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க, இது கூட அமைக்கிட்டு ஓடிட வேண்டியது வந்து எங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்றான். அப்படி போறதுல அதிகமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு வகையில வந்து நமக்கு சேஃப்டி எதுன்னு கேட்டால், பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில கொண்டு வைப்பதோட வட்டி வேணாம் எனக்கு என்று சொல்லிவிட்டு கொடுத்த காசை வந்து பத்திரமா திருப்பி வாங்குறதா இருந்தா அதுதான் நமக்கு பாதுகாப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரோம். மார்க்கு இதை பத்தி என்ன சொல்லுது, அவன் வட்டி வாங்குறாங்கிறதுக்காக நாங்கள் நிர்பந்தத்துக்கு தான் போய் போறோம். நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, சாதாரணமா நீங்க போறோம். சாதாரணமா எனக்கு அவங்க பணத்தை கொண்டே ஒரு உத்தரம் இல்லாம போடலாம். எப்படி போடலாம்னு கேட்டா, குரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூணாவது சூராவுல 75வது வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏற்கனவே வாசித்து காட்டி இருக்கிறோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முமின் அகலில் கிதாபி, அகல கிதாபுகள் வேதமுடையவர்கள். இங்க சொல்ற வந்து யகுதிகள் அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு இருந்த யூதர்களை சொல்றான். வேதமுடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள், மண் தரமன்கும் கிண்தாரின், ஒரு குவியலையே நீ கொண்டு போய் அமானிதமாக அவர்கிட்ட கொடுத்து வைத்தால், நீ கொடுத்து வைத்தால் ரசூலுல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட போய் ஒரு குவியலையே நீ அமானிதமாக கொடுத்து வைத்தால் அதிக இலைக்க கரெக்டா திருப்பி தருவாங்க. அகல கிதாபுல சில பேர் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்வாங்க, நீ கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு குவியலை கொண்டு நீ கொடுத்து வச்சா கூட அப்படியே கரெக்டா ரிட்டர்ன் தருவார்கள். மின்ஹும், அவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இன் தமன்ஹு பிதீனாரின், ஒரே ஒரு தங்க காசு கொண்டே நீ கொடுத்து வச்சாலும் லாரி அத்திகி வைக்க திருப்பி தரமாட்டாங்க. ஒரு குவியல் மனுஷனை பரட்டி விட்டுருங்க, அஞ்சு ரூபாய் நாணயமா இருக்கணும், அஞ்சு லட்சத்து நாணயமா இருக்க மாட்டான். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயும் கரெக்டா கொடுத்துரும், அஞ்சு ரூபாய் பெருசா எழுத்து செய்ய போறோம், அஞ்சு ரூபாய் வீடு கட்டிக்க போறோமா, அஞ்சு ரூபாய் வாங்கி வங்கலா கட்டிக்க போறோமா, என்ன செய்வான், என் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து வைக்கிறேன், நான் எழுதி தந்துடுவேன். ஏன், இந்த ஐநூறு ரூபாயில பெருசா நான் சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது, ஒரு 50 லட்சம் ரூபாய் என்று கொடுத்து வச்சா நமக்கு பெரிய அளவுக்கு நான் போயிடுவேன். 50 லட்சம் நமக்கு தான் என்னோட ரேஞ்ச மாறிக்கிறோமா இல்லையா. அப்ப மனிதர்கள் நாணயம் எங்க இருப்பான்னு கேட்டா அற்பத்தில் நாணயமா இருப்பாங்க. அற்பமான தொகைகள் என்ன செய்வான், நிறைய பேரு நாணயமா இருப்பான். பெரிய தொகை வந்தவனதான் நல்லவன் அப்படி பிறகுவான். தொகை பெருசா இருக்கு, இதோட நமக்குனோம்னா இத்தனை வருஷத்துக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும், இன்னையோட சுற்று போயிட்டோம்னா நம்ம லைஃப் வேற மாதிரி போயிருமே, வேற ஊர்ல வேற பேரை வச்சுட்டு வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். அகல கித்தாபுகள்ல சில பேர் நாணயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். அகல கித்தாபுகள்ல சில பேர் இருக்கிறார்கள், ஒரு குவியலை அவர்கள் அமானிதமாக வாங்கிடலாம்னு நல்லா சொல்லல, ஒரு குவியலை நீ முகமது நீ அவர்களுக்கு அமானிதமாக கொடுத்தால் திருப்பி தந்துடுவாங்க. கொடுக்கலாம் அர்த்தம் அல்ல, இப்படி சொன்ன அர்த்தம், அமானிதமாக அவர்கிட்ட கொடுத்தீர்களே ஆனால் அவர்கள் அவன் கரெக்டா தந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அற்பமான ஒரு தீனாரை ஒரு தங்க காசு நீ கொடுத்தாலும் உனக்கு திருப்பி தரமாட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு குரூப் அங்க இருக்கிறாங்க என்று அல்லாஹ் வந்து வித்தியாசப்படுத்துறான. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவன் அவனுடைய தொழில் என்ன, யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவனுடைய தொழில் என்ன, எதுக்கு தடுக்கப்பட்டான், ஒரு ரிபா, இவர்கள் வட்டி சாப்பிட்ட காரணத்தினால் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள் ஆனார்கள் என்று எந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த சமுதாயத்தில் நாணயமிக்கவர்கள் இருந்தார்கள், நீ நாணயமா நம்பி ஒப்படைக்கலாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகமே கொண்டு போய் யாருக்கு கொடுக்கலாமா, நீ நம்பி ஒப்படைச்சா கரெக்டா திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டுறாரு. ஹராமுக்கு உதாரணம் காட்டுவான், அனுமதிக்கப்பட்டதான் ஒரு எக்ஸாம்பிளா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அனுமதிக்கப்படாத ஒரு ஹராம என்ன செய்ய மாட்டான், அல்ல உதாரணமா சொல்லவே மாட்டான். நீ அவன் கொடுத்தா கரெக்டா தந்துடுவாங்க, இருந்தாலும் நீ கொடுத்துறாருன்னு நல்லா சொல்லல, அது சிலாயித்தான் சொல்றான். அவனுடைய நாணயம் நேர்மை என்ன செய்யலாம், ஒரு சாராரை புகழ்ந்தும் இன்னொரு சாராரை இகழ்ந்தும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொடுக்கறத கரெக்டா ரிட்டர்ன் பண்றான்னு சொன்னா அவன் தெய்வ தொழில நீ பார்க்க தேவையில்லை, நீ கொடுத்த நீ வாங்க போற அவ்வளவுதான். இவன் வெற்றியா பண்ணிட்டு இருந்தான். யாரை பத்தி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறானோ அவனுடைய மொத்த தொழில் என்ன, வட்டிதான் அவனுடைய தொழில். அது வட்டி தொழில் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நீ கொடுத்தா கரெக்டா திருப்பி தந்துருவாங்க. நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நாணயமான ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லா சொன்னால் அவர்கள்ட்ட செக்யூரிட்டி கொண்டு வைக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரக்கூடாது, நம்ம கொடுத்துருவாய வட்டி என்ன உனக்கு அல்ல அனுமதிச்ச ஒன்றுல நமக்கு தேவையில்லாத ஒரு கிளாஸ் இருக்குன்னு அல்ல அனுமதிக்காட்டி இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரலாம். அல்ல நீங்க கொடுக்கலாம் எல்லாம் சொல்லிவிட்டான்னு சொன்னா அதோட இருக்கிட்டு போயிருந்தே தவிர அதுக்கு மேல போனா அல்ல அனுமதிச்சு நம்ம தடை செஞ்ச குற்றமாகிவிடும். அதனால வங்கிகளை நீங்க தாராளமா என்ன செய்யலாம்,
உங்களுடைய அக்கவுண்ட்கள் அழகாக ஒரு உருத்தரம் இல்லாமல் நீ துவக்கணும். எப்படி துவக்கணும்? எங்களுக்கு வட்டி வேண்டாம், நீ போட்டா போட்டு தொடங்கிட்டு போய் எனக்கு இந்த வட்டி அசல் மட்டும் நான் வாங்கினதோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம். நம்ம ஒரு டைரி போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். நம்ம ஒரு டைரியை போட்டு மெயின்டைன் பண்ணி டைரியா பாஸ்புக் அந்த காலத்துக்கு இப்பெல்லாம் கிடையாது. முந்திரா என்ன செய்வாங்க, ஒரு பாஸ்புக்கே கொடுப்பாங்க, அதுவே நமக்கு தெரியும் போட்டது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லி. இப்ப பாஸ்புக்கு காலமெல்லாம் மழை ஏறி போச்சு, நம்மளா என்ன செய்யறோம், ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கணும், ஸ்டேட்மெண்ட் செலவில் ஒழுங்கா கிடைக்காது. அதனால நம்மளே ஒரு டைரியை போட்டு என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா வட்டி என்னென்ன போட்டிருக்கோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணாம விட்டுறலாம், அதை வாங்காம விட்டுறலாம். இப்ப இந்த இந்த வசனம் அந்த கருத்து உங்களுக்கு சொல்லுதா இல்லையா? அது நீ எப்படி அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம். ஏன் அதுதான் பாதுகாப்பு, எங்க ஒருத்தான் திருப்பி வராத. வங்கியில கொடுத்தால் மாத்திரம்தான் என்னுடைய காசு 50 லட்சம் ரூபாய் கொண்டு பேங்க்ல போயிட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவானே, அவன் ஆசை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவானே. எல்லாம் இருக்காரு பக்கா வரமோ, கவர்மெண்ட் பதில் சொல்லணும். அவனுக்கு மேல ஒரு சக்தி இருந்து அவனை கண்காணிக்கிறது. அப்படிலாம் மக்களை சுருட்டிட்டு போனா மக்கள் பெரிய புரட்சி ஏற்படுறது. தனி நபரை சுருட்டினா என்ன புரட்சி ஏற்படும், அவனை என்ன கவர்மெண்ட் போய் கண்காணிக்கு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணம் வீட்டில் வைக்க முடியல, பாதுகாப்பு வைக்க முடியல. பாதுகாப்பான வீடா இருந்தா கூட நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்கிற சட்டத்தின் காரணமாக ஒரு கேஸ் வச்சுக்கிற கூடாதுதான் இருக்குது. உங்க வீட்டில் வந்து நீ வாட்டி 50 கோடி ரூபாய் வீட்டில் கேஷா வச்சுக்க முடியுமா? அப்ப ஏன் வச்சுக்கிட்டேன்னு அதுக்கு ஒரு கேள்வி எல்லாம் வரும். அப்ப வேற மாதிரி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அது வங்கியில இருந்தா ஒரு அந்த அந்த கேள்வியும் தப்பிச்சுக்கலாம். பாதுகாப்பு பாதுகாப்புமாச்சு, ரிட்டர்ன் கரெக்டா திருப்பி வர்றது கண்டிப்பாக நமக்கு திருப்பி வர்றதற்கு வந்து உத்தரவாதம் அதிகம் இருக்கிறது. 100% உத்தரவாதம் இதையும் கிடையாதுங்க. எல்லாம் அல்லா நினைச்ச பட்டி விட்டு போயிடலாம், அம்புட்டு வந்து அமெரிக்க வங்கி பறக்கிற மாதிரி நினைச்சா அல்லா நினைச்சா திவால் ஆகிட்டு போயிடலாம். 100% இதையும் கிடையாது, கூடுதல் இல்லையா. ஒரு நபரை நம்புறதை விட, ஒரு ஐயத்தை நம்புறதை விட, ஒரு சங்கத்தை நம்புறதை விட, ஒரு வங்கியை நம்புறதுல கூடுதல் உத்தரவாதம் இருக்கா இல்லையா? இதுல ஏமாறுறதை விட கம்மியாக தான் ஏமாற முடியும். அந்த ஒரு அடிப்படையில வங்கியில போட்டு வந்த அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதெல்லாம் நீ பார்க்க வேண்டியது. நீங்க கொண்டு வைக்கிறவருக்கு ஏன் பணத்தை அமானிதமா ஒப்படைக்கிற அவன் திருப்பி தருவான், அது அல்ல அனுமதிக்கிறான் குரான்ல. இதுல எந்த விதமான பாவம் செய்யறவங்க ஒருத்தர் யாருக்கும் தேவையே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஹதீஸ் கூட இருக்கு ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா வாங்கக்கூடாதுங்க, வங்கியில அக்கௌண்ட் வைக்கலாமான்னு கேட்கலாம். அதுக்குதான் இது கட்டி வாங்கக்கூடாதுங்கல்ல, வாங்கக்கூடாது வங்கியில அக்கௌண்ட் வைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு தைரியம் இருக்குன்னு, அல்ல அனுமதிச்சதை செய்யறதுக்கு எதுக்கு தைரியம், சாதாரணம் செஞ்சுட்டு போயிடலாமே. அல்ல அனுமதிச்சிருக்கணும், அல்ல அவளை ரசூல் அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க, இதுல வேற ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அத்தசப்த கண்ணபி சதகத்தின், ஒரு மனிதர் வந்து ரசூல சொல்றாங்க, ஒரு மனிதர் செஞ்சு இறக்கணும்னு கேட்கக்கூடாது, ஒரு மனிதருக்கு நடந்து ரசூலை சொல்லி காட்டுறாங்க. ரசூல வாயிலிருந்ததுனால ஒரு அதிசய அதுல ஒரு அங்கீகாரம் வருது. அது சொல்றாங்க, கடந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா ஒரு நீயத்து வச்சார், ஒரு மனசுல ஒரு முடிவு செஞ்சார். என்ன முடிவு செஞ்சார்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தர்மம் ஒன்று செய்யணும். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நல்ல ஒரு தர்மம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் அந்த தர்மத்தை எடுத்துட்டு போறாரு. ஓ ஐயோ தங்கம்மா என்னமோ எடுத்து என்ன செய்யறாரு, அந்த தர்மத்தை கொண்டுட்டு போறாரு. போனா தவிர ஒருத்தன் வர்றான், அவன் வந்து கொடுத்துட்டார், இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னா திருட்டாங்க, அவன் யாரு திருட திருட்டு தொழில் பண்ணக்கூடியவன். அப்ப நான் ஊர் கூட பேசுறாங்க, தர்மம் செய்யறேன்னு போய் திருட்டு தொழில் கொடுத்துருக்கான், இவன் என்ன தர்மம் செஞ்சிருக்கான், தர்மம் செய்யறது கிளம்பி போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு ஏழைப்பாளைய கொடுக்கற விட்டு இவன் ஒரு திருட்டு தொழில் கொண்டே கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் கூட பேசிக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட கொடுத்துருக்காருந்தாலே ஊரை வந்து திருட்டு கொடுத்துருக்கிறார். எந்த அளவுக்கு வந்து கேட்டா, ஒரு திருடன் கையில கொண்டு கொடுத்து விட்டார். காலையில் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், சுத்திக்காரா சாரிக்கும் திருட்டு பயிலுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டதும் பேசிக் கொள்கிறார்கள். இது என்ன வழங்குது, இந்த மனிதர் கொண்டு போன தர்மத்தை திருடன் என்று எல்லாருக்கும் தெரியுமே, அந்த மாதிரி பேர் எடுத்த ஒருத்தன் கூட என்ன கொடுத்து விட்டாரு. இப்படி பேசணும்னா இவரு காலுக்கு வருது. சதவ தர்மம் செய்ய போறேன், இந்த மாதிரி மிஸ்டேக் வராம நல்ல முறையில் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு போறாரு. கொண்டு போனா ஏதாவது ஒரு பொம்பளை வர்றான், அங்க ஒரு சீமான்ட்டாரு, பொம்பளை செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் வெக்காய்ட்டு கொள்ளக்காரன் ஆம்பளை எல்லாம் பொம்பளை கொள்ளக்காரன் இருக்க மாட்டாங்க. இப்ப மயக்க மருந்து வர்றாங்க, இப்ப நிறைய
மயக்க மருந்து கொடுத்து பொம்பளை வர்றாங்க. பெரும்பாலும் கதவை உடைச்சிட்டு போறது, ஜன்னல் உடைச்சிட்டு போறது, இந்த பீரோ பிள்ளைங்க எல்லாம் யாரும் கிடையாது, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவர் அந்த காலத்தில் மயக்க மருந்து தான் இல்லையில, அவர் நினைச்சிட்டாரு பொம்பளை தான் திருடாக போறாங்க கொடுத்துட்டாரு. கொடுத்தா அவர் யாருன்னா விபச்சார தொழில் பண்றவர், அது ஊர் இருந்து அடுத்த நாள் ஊர் போறான். பைத்தியக்காரன் தர்மம் செய்ய கண்டு போய்கிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்தை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு ஆட்டை கொண்டே கொடுத்திருக்கிறான் என்றாலும் மனுஷனா தர்மா தர்மம் அப்படின்னு ஊர்ல என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. பேசுவோம் என்ன செய்யறாரு அப்படி ஒரு சாசிபோகம் ஏற்றாட்டும் ஊர் புறம் பேசுதான். ஊர் புறம் பேசுனா அர்த்தம் ஊரிலிருந்தே ஒரு விபச்சாரியா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டை கொண்டு ரெண்டாவது நாள் கொடுத்துட்டாரு. மறுபடியும் அலகம்புல அல்லாஹம் கலகம்பு அல்லா உனக்கே எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நாளைக்கேற்ற நல்ல ஆட்டு கொடுப்போம். மறு ஒரு தர்மம் தான் செய்ய நினைச்சாரு, ரெண்டு வந்து மிஸ்டேக்கா போன மிஸ்டேக் நினைச்சார். மூணாவதா நம்ம அந்த மாதிரி நல்ல ஆள் கொடுப்போமே சொல்லிட்டு மறு தர்மத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவன என்ன ஆச்சுன்னா ஏதாவது வர்றாரு இந்த அவனை போயிட்டாரு. அந்த என்ன பணக்காரன் அவனை தர்மத்தை கடமைப்பட்டார், வாங்க கடமைப்பட்டாலும் கிடையாது. அந்த யார் குருதை கொடுத்தாரோ அந்த ஆள் செல்வந்தன், செல்வந்தன் கொடுத்து விஷம் வந்துட்டாரு. ஊர்ல பேசிக்கிறாங்க அந்த ஆளு தர்மம் செய்ய கடமைப்பட்டாரு. வசதியாட்ட கூட தர்மம் செய்யறேன் போய்கிட்டு ஒரு பலகாரம் தான் அவனை கிடைக்கும், ஒரு ஏழை பலம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஊர் புறான் ஊரடைஞ்சு பலகாரம் இருக்கான், எல்லாமே ஊரடைஞ்சு ரேஸ் மூணு அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது வந்து அவருக்கு அல்ல வந்து என்ன செய்யறான் அவருக்கு வந்து சொல்றான் மாணவர்கள் மூலமா அது மறுமையில மூத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவரிடத்துல மாணவர்கள் வந்தார்கள், வந்தார்கள் உலகத்தில் வந்தார்களா அல்ல மூத்துக்கு பிறகு அங்க வச்சு சொல்லுவாங்கல்ல விசாரணையின் போது அப்ப சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க என்று கேட்டா மலக்குகள் எல்லாம் சொல்றாங்க அம்மா சதக்கத்துக்கு அல்லா சாரிக்கு நீ திருடனுக்கு சதக்கா கொடுத்த, திருடனுக்கு கொடுத்தா என்ன செய்வான் அவனுக்கு அதை திருத்த ஊக்குவிக்கிறதா இது ஆவாது, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா அவன் வந்து இதன் மூலமாக திருப்பி வரும் என்ன செய்யலாம் விடுபடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும், அதனால அப்படி கவலைப்படாது. கொடுத்துருக்க திருடன் கொடுத்த உடனே நீ இந்த திருட்டு துணை செஞ்ச அவன் திருட திரும்பி போனான் அதுக்கு பிரச்சனை இல்லை. பல அல்ல ஐஎஸ்ஐபன்ஸ் இருக்கிறதுக்கு அவன் திருட்டு தொழிலிருந்து விட்டு ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள மனுஷன் நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ கவலைப்படாதப்பா. நீ ஒரு விவசாயி கொடுத்திய அது கூட நீ தப்பு கிடையாது, ஏன்னா அதுல இருந்து நாளைக்கு என்ன செய்யலாம் விபச்சாரம் பண்ணாமலே மக்கள் தர ரெடியா இருக்கும்போது நம்ம எது விபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவங்க கூட அந்த தொழில என்ன செய்யலாம் விட்டு விளக்கிடலாம். நீ செல்வந்தர பொறுத்த அது வீணா போகலப்பா, ஏன் வீணா போகல அவனுக்கு நாளைக்கு வெச்சப்பட்டு இந்த மாதிரி நம்ம காசு கொடுக்க மாட்டேங்கிறோம் எவ்வளவு பேர் பணம் தர்றாங்க நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம் நாளைக்கு அவங்க கூட நல்லவன மாறிக்கிடலாம். நீ செஞ்ச எல்லாமே சரிதான், நீ செஞ்ச ஒண்ணு ஒரு தர்மம் நீ போய் போல நீ என்னமோ தப்பு செஞ்சா நினைச்சு செய்யற திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கிற கரெக்ட் முதல் செஞ்சு சேருதான், ரெண்டாவது செஞ்சு சேருதான், மூணாவது செஞ்சு சேருதான் சொல்லி சொல்றாங்க. அப்ப இது என்ன விளங்குது, நம்ம கொண்டே தர்மம் கொடுக்கணும் அவன் என்ன பண்றான் அவனுக்கு தேவையா கிடையாது விளங்குதா, அந்த மாதிரி பொம்பளை கொடுத்துடுறா அப்படின்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வர தேவை, அவன் என்ன செய்யறாங்கிற சிந்தனை உங்களுக்கு வர தேவையில்லை. தர்மத்துக்கு கொடுத்து வாங்குறது என்ன இருக்குது, தர்மம் அவனுக்கு சொந்தமா போயிடு, தர்மண்ட அவனுக்கு சொந்தமாக்குறது, இது அமானிதங்களையும் கொடுத்துட்டு வாங்க போறது. அப்ப இந்த பார்வை நமக்கு வேணும், அவன் என்ன செஞ்சு செஞ்சுட்டு போறாங்க, நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தே திருப்பி வாங்குறீங்க, ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் தவிர வாங்கிட்டு போறீங்க, ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பார்க்கும்போது இந்த பார்வை நமக்கு வர தேவையில்லை. வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு வந்து மார்க் அடிப்படையில் எந்த விதமான உறுத்தலும் நமக்கு இருக்க வேண்டாம். 375 வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்துல யூதிகள் வந்து என்ன செஞ்சாங்க அடமானத்துக்கு பொருள்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சாங்களா இல்லையா, அத வறுமைக்கு நம்ம சொன்னமா இல்லையா, கொஞ்சம் மறக்காள் கோதுமைக்காக வேண்டி அவங்களுடைய இந்த கவசத்தை அடமானம் வைத்து விட்டு பத்திக்கு வைக்கல அடமான செக்யூரிட்டி வைத்து விட்டு மீட்காமலே போய்விட்டாங்க வருது. அப்ப யூதி அங்க அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாரு, அடமானமா வாங்குறது இந்த கவசமா இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பணமா இருந்தா அதையும் வாங்கிட்டு கொடுப்பாரு இல்லையா, தங்க காசு வாங்கிட்டு கொடுப்பாரு வெள்ளிக்காசு வாங்கிட்டு கொடுப்பாரு. அவருக்கு முடியும் அவங்க மக்கள் ரசூல்லா அரமானம் வச்சு பார்த்து எல்லாரும் அரமானம் வைப்பாங்களா இல்லையா, அவர் என்ன செய்வார் அதை வச்சு கொடுவார்கள், அவருக்கு 10,000 பேர் 1,000 வச்சு நான் கொண்டு கொடுத்துட்டாங்க அரமானம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க ஏதோ கோதுமை இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவர் என்ன செய்வாரு என்னவெல்லாம் செய்வாரு அதை ரசூல்லாக்கள் அதெல்லாம் பார்க்கல, நமக்கு தேவை அரமானம் வச்சுட்டோமா காசு நம்ம கொடுக்குற காசை கொடுக்குறோம் ஜாமானம் வாங்கிட்டு வந்துடும். அப்ப அரமானம் என்பது வந்து அந்த கவசத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எதெல்லாம் கொடுக்கலாம் ஆட்டு அடமானம் கொடுக்கலாம் மாட்டு அடமானம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெள்ளி காசு கொண்டு அடமானம் கொடுக்கலாம், தங்க காசு அடமானமா வச்சுக்கிட்டு நீ கோதுமையத்தா நான் பின்னாடி அந்த கோதுமையை தந்துபிட்டு தங்க காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கறோம். அந்த தங்க காசை ரொட்டேஷன் விட்டாங்க
அவன் வட்டி கொடுத்து சம்பாதிச்சான் அது பத்தி நமக்கு கவலை கிடையாது. அடமானம் வச்சுட்டு முடி சொன்னா நம்ம குடும்பம் கரெக்டா தர்றானா? அப்ப ரசூல் சொன்னாலும் அவர்களே அவன் அந்த யூதத்தை அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். ரசூல்லா வச்சாங்கன்னா உம்மத்துக்கு என்ன மெசேஜ் போவோம்? அடமானம் நம்மளும் வைக்கலாம். ரசூல்லா வச்சுனா என்ன மக்கள் என்ன வாங்கிருப்பாங்க? அப்ப அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இது புகாரில 2068 அந்த ஹரிசு சொன்னால முதல் சொன்ன ஹரிசு மூணு பேருக்கு தர்மம் செஞ்சது. அது புகாரில 1421 அதுக்காக இருக்கிறது. மூன்று பேருக்கு தர்மம் செய்யப்பட்டு தப்பா போய் அந்த அந்த சம்பவத்துக்கு வந்து 1421 ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கவசத்தை அடமானம் வச்ச ஹரிசு வந்து புகாரில 2068 ஹரிசாகவும் 2069 2096 2200 இதெல்லாம் இருக்கிறதுனால வங்கியிலிருந்து வட்டி வாங்கக்கூடாது என்பது தனி, வங்கியில் நம்ம பணத்தை போட்டு வைப்பது என்பது தனி. அதை வாங்குவதற்கு அப்படி நம்ம பயப்பட வேண்டும். இதை போடுவதற்கு எந்த பயமும் இல்லாமல் போட வேண்டும். அதை வாங்குறதுக்கு எவ்வளவு அஞ்சுறோமோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க. வட்டி வாங்கக்கூடாதுக்காக வேண்டி கொண்டை போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்ய கவர்ந்துருமோ துணை செய்யறமோ தப்பு செய்யறமோ குற்றமாயிருமோ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அவங்களா நீங்க அதான் சேர்த்து நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்? பணங்களை போட்டு வைக்கலாம். இது ஒரு விஷயமாச்சு. அப்ப என்ன இல்ல இது மட்டும் போடலாமான்னு கேட்கிறாங்கல்ல, அவங்க குரானுக்கு மாற்றமாக ஆர்குமெண்ட் பண்றாங்க.